சங்கரன மனதில் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்குவானோ ஆண்டவன் சிவபெருமாளை கண்டு அரும்பெரும் தவங்களை இருந்து வர வாங்க வேணுமே என்று எண்ணி மனதில் எண்ணிக்கொண்டு ஆயிரம் மூலம் கம்பத்தை தூக்கி தோளிலே வைத்தான். தவத்துக்கு தகுந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன நாடு விட்டு நகரம் விட்டு அவன் வனமாதனுக்கு போகணுமே வாராணி வல்லற வாராணி வல்லற வாசல் விட்டு வார வாசல் படி தலைவாசல் வார குறுக்க வர கண்டானே ஒன்போதம் தெருவா வாரி குறுக்காச்சி உலச்சத்தம் கேட்டிடும் பத்தாம் தெருவாரி பாட்டு படம் எடுத்து யமயகிரி மலைக்கு வருகின்றான். அந்த யமயகிரி மலையிலே ஆறுமுனைய வனத்திலே வனத்தில் வந்து ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறக்கினான். வல்லறக்கே
குளித்து நீராடி நீராடினான். இரத் தலை உணராமை எடுத்த முந்தி புளியாமல் சமச்சாலையை அலங்காரம் செய்தான் அரக்கனானவே. எப்படி எப்படி அலங்கரிச்சான்? சாந்தி கொண்டு நல்ல தரை வழி தரவேளை சந்தனத்தா முதல் முதலாகவே தவம் இருக்க வந்தோமே. ஆண்டவரே நினைத்து தவம் இருக்க போறோம் அல்லவா? இறைவனுக்காக நம்மளால் ஏண்டது ஒருவான பொங்கல். நம்ம கையால ஒரு பானம் பொங்கல் இட்டு இறக்கணும். காட்டிலே மூன்று கல் பிறக்கினா அடுப்பாக கூட்டினா பொங்கல் இட்டான் அறக்க. சரி, அந்த காலத்துல பொங்கல் இடணுமானா மண்பானையில தான் பொங்கல் விடுவாங்க. தை மாசம் வீட்டு வாசல்ல பொங்கல் வச்சாலும் அது வாசல்லையும் மண்பான பொங்கல் தான். கோயில் குளத்துக்கு பொங்கல் இட்டாலும் அது மண்பானையில தான் பொங்கல் விட பாத்துக்கோங்க. இப்ப மண்பானைகள்லாம் கிடையாது. அப்ப மாமியா வந்து மண்பானையில பொங்கல் இட்டானா ஆப்பைய கொண்டு கிண்ட மாட்டா. துடுப்ப கொண்டு லேசா கிண்டி பக்குவமா வேக வச்சு பக்குவமா இறக்கிடுவா. இப்ப மருமவ போன உடனே துடுப்புட்டு ஒரு இடி தூருக்குள்ள மாமியா மேல இருக்க கோபத்துல பழுமாற தெரியல. அதுக்குதான் பொங்கல் இடும் போது வெங்கல பானை வாங்கிட்டு வர அப்பா வீட்டுல இருந்து அது உடையாதுல. மருமா உடைச்சிட்டான்னு வச்சுக்கோ, மாமியா பொறுத்துக்கிடணும். மாமியா உடைச்சிட்டான்னு வை, மருமா பொறுக்க மாட்டா. அதான் மருமமா உடைச்சானா அது மண்ணும் குடமா, மாமியா உடைச்சானா அது பொண்ணும் குடமா. காத்துல ஈயத்த காய்ச்சி ஊத்த மருமா உடைச்சிட்டா சும்மா விட்டுருவாளாம். மாமியா உடைச்சிட்டா மேலங்களும் குதிப்பா பாத்துக்கோ. மேலங்களும் வருவாங்க. என் சாமான் எல்லாம் வித்து கொண்டாந்து அப்ப ஒண்ணே காப்படி நெல்லு போட்டோம்னா ஒரு மண்பானை, அரைக்காப்படி நெல்லு கொடுத்தோம்னா ஒரு குழம்பு சட்டி. அது ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த வேளார் மக்கள் அரைக்காப்படி நெல்லு கொடுத்தோம்னா அதுக்கு மேல உரம் போடுத தட்டு ஒண்ணு. ஆமா,
வலமுடி அப்ப நெல்ல அரிசி தான் இப்ப அதெல்லாம் கிடையாது ஏப்பா இப்போ ஒரு சின்ன கொடிச்சிட்டு எடுக்க பேர்க்க 40 ரூபாங்காங்க அம்மா இந்த காலத்துல எல்லாம் நம்ம சாக்கல போட்டு கட்டி வெச்ச நெல்லலாம் பழைய காலத்துல பாத்தீங்களா எங்க ஆச்சி காலத்துல மூடு மூடு தண்டி மூடு மூடு தண்டி மூடு மூடு அவலத்துல வாசல் என்னது என்னதுப்பா குலுக்க पानिया अरकमोर உன்னாமலை பாதகா அனாதை இரட்சகா அனாதை
ஆபத்து கூட யோனே, ஆபத்து கூட யோனே, ஈசா இறைவா என்று பிரகாசா என்று ஆண்டவன் சிவபெருமாளை என்னை கொண்டு மனம் நொந்து பாடுகிறார். எப்படி எப்படி அண்ணே, இந்த சிறப்பான வேளையில், சிறப்பான வேளையில் நமக்கு அன்பளிப்பி சிவபெருமாளை கண்டு மனம் முருக பாடினான் வல்லரக்கனானவே. எப்படி எப்படி சுவாமி, ஆண்டவனே பகவானே சம்போசங்க, ஆண்டவனே பகவானே.
தவத்தை பாரும் சம்போ சங்கரா அரக்கையன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ ஒரு நாளை பாக்க
ஆத்தங்கரையில குளித்து நீராடி நீராடி அந்த ஆத்தங்கரை ஓரம் ஒரு பாலடைஞ்ச சிவன் கோயில் இருந்துச்சு. ஏப்ப சிவன் கோயில் பெரிய சிவன் கோயில். பாலடைஞ்ச கோயிலுக்கு தான் சக்தியே கூடுதலா இருக்கும். அங்க தான் தெய்வம் குடி இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப அந்த சிவனை எண்ணி எண்ணி ஏ ஐயா சிவபெருமாளே ஏ அப்பா ஏ சிவபெருமாளே நானும் டெய்லி இந்த ஆத்துல குளிக்க உன்னையும் வந்து வணங்குதேன் உன்னையும் வந்து கும்பிடுதேன். ஆமா நான் என்ன உங்ககிட்ட கோடி கணக்கிலயா கேக்கேன். என்னத கேட்டற போறேன். கோயிலுக்கு போனா மனுஷங்க எப்படி கும்பிடணும்? இல்லையே காப்பாளும் குறையச்சே செல்வமோ. ஒரு சாமிக்கு முன்னால நம்ம வேண்டதெல்லாம் ஓயாம சொல்ல கூடாதா? அது பலிக்காது. அப்படியே சாமி கும்பிட போனோம்னா ஒரே தடவை சொல்லி முடிச்சிரணும். ஒரே ட்ரிப்ல. அப்பா சாஸ்தாவே. ஏ ஐயா சூளுடைய யாரே? தர்ம சாஸ்தாவே. ஓ வாசலுக்கு நான் வந்திருக்கேன். இதோ உன் புள்ள வந்திருக்கேன். என் கைகால பலம் உள்ளத வரைக்கும் நான் வந்து உன் காலடியில வணங்குதேன். என் ஆயுள் உள்ள வரைக்கும் உன்னை வணங்கணும். எல்லா மக்களையும் வாழ வை, என் குடும்பத்தையும் வாழ வை. எல்லா மக்களுக்கும் நல்ல கதையை கொடு, என் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு. பிள்ளைகளுக்கு வேலை வேணும்னா வேலையை கேட்கலாம், கல்யாணம் ஆகணும்னா கல்யாணத்தை கேட்கலாம், குழந்தை வரம் கேட்கலாம். இது ஒரே தடவையோட முடிச்சுக்கிடணும். ஓயாம சொன்னோம்னு வைங்க சாமிக்கு காதுல கேட்காது. சலிச்சு போவோம், அவருக்கும் புளிச்சு போவோம்ல. அடுத்தாரு சொல்றத கேட்கணும்ல. அதனால இது ஒரு தடவை தான் சாமி கேட்கும் பாத்துக்கோங்க. அப்ப இது சிவனை கும்பிடும் போது நான் என்ன ஒடிக்கும் ஒரு கோடி ரூபாயா கேட்க? ஒரு லட்சம் எனக்கு ஒரு லட்சம் நீ கொடுத்தனா நான் உனக்கு ஒரு தேங்காய் வாங்கி விடலை போடுதம்னா ஒரு லட்சம் ஆசைப்படுதான் ஒரு வயசாளி வேஷத்தை கொண்டு தாடி வளர்த்து தாடி சடாமுடியோட சன்னியாசி கோலத்தோடு கையிலையும் திருவோடு ஏந்திக்கிட்டு அப்பா இந்த கையில 1,01,000 ரூபாய் இருக்குன்னு வை. நான் காசிக்கு போறேன், வந்தாத்தான் நேசம், வரலன்னா இல்ல. இந்த 1,00,000 ரூபாய் நீ வச்சிரு, வந்தா வாங்கிடுத, வரலன்னா ரூபா உனக்கு தான் அப்படின்னு 1,00,000 கொடுத்தாரு. பரவாயில்லையே, சாமியை கும்பிட்ட உடனே குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்களே. குடுக்கிற தெய்வம் என்னைக்குனாலும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்போம்னு சொல்லி சரியா போச்சே. ஆமா அப்படின்னு 1,00,000 வாங்கி வாங்கி இவன் அடிமடிக்குள்ள கட்டிக்கிட்டான். நல்லா கட்டினான். கெட்டினவே என்ன நினைச்சான்? என்ன நினைச்சான்? நம்ம 1,00,000 வாங்கி மடியில கட்டிக்கிட்டோம். கட்டிட்டோம், 1,00,000 இருக்கு. சாமி சொல்வாக்க காப்பாத்திட்டாரு. ஆமா அவர் நம்ம சொன்னதை காப்பாத்த. ஒரு தேங்காய் வாங்கி விடல போடுறோம்னு நேர்ந்திருந்தமே. தேங்காய் வாங்கி விடலைய போட வேண்டியதான். இப்ப தேங்காய் வாங்கினா அந்த துட்டுல குறைஞ்சு போகுமா? எனக்கு மட்டும் ரொம்ப வேண்டாம். ஒரு 1,00,000 ரூபாய் லாட்டரி அடிக்க வச்சாருன்னு வைங்க, சாமிக்கு ஒரு வல்லையும் கம்பாத எடுத்து வச்சிருவேன். ஏப்பா என் குட்டா சொன்னா சின்ன இவ்வளவு நீளத்துல பெரம்பாக எடுத்து வச்சிருவேன். நீ பெரம்பே எடுத்தியா? பெரம்பு நானே பெரிய கில்லாடி இல்ல. துட்டு குடுத்து வாங்க வேண்டாம்னே. நம்ம ஒரு ரயில்வே கேட்ல கழுவி பெரம்பு போட்டிருக்காங்க, அதுக்கு தானே பெரம்பு சொல்லுதேன். நான் கெடிகாரேன். அப்ப இந்த தேங்காய் விடல படணும்னே இவன் திருநெல்வேலிக்கு போனான். இப்ப நேரா திருநெல்வேலிக்கு வரான். தேங்காய் வாங்க கடைக்கார்ட்ட கூப்பிட்டு, கடைக்காரரே ஒரு தேங்காய் கொடுமனா. சரி இவன் கேட்க அவசரத்தை பார்த்து கடைக்காரும் நிறைய தான் வேங்க வரான் போலுக்கு. எடுத்துக்கோ, எம்பிடி தங்கலாம் எடுத்துக்கோண்ணா. சரி நல்ல ஒரு பருங்காய தூக்குனா. தேங்காய் விலை என்ன? தேங்காய் 15 ரூபாயா? வடக்கிட்டு அங்க போய் கேள்விட்டான். அங்க வந்தாரு. அண்ணாச்சி தேங்காய் எவ்வளவு? 16 ரூபா. தேங்காய் என்ன விலை?
பதிமூன்று ரூபாடா மூணு குறைஞ்சு போச்சு ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு அப்ப இதுக்கும் குறைய எங்க கிடைக்கும்னா சத்திரம் போ பவுர் சத்திரத்துக்கு வந்தா அண்ணாச்சி தேங்காய் என்ன விலை பத்து ரூபா எட்டு ரூபா தானே குறைஞ்சிருக்கு தேங்காய் கிடைக்கும்.